பன்னீர் பராத்தா இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பராத்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு துருவுன பன்னீர். பன்னீரை வந்து இதை மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. வத்தல் பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொத்தமல்லி இலை வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும். இதில் தான் தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை போட்டுக்கலாம். அந்த கோதுமை மாவோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே ஸ்டவ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், ஜீரகம், கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இது நேரம் ஆக நேர் விடும். அதனால் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவில் இது ஸ்டஃப் பண்ணிடலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாவை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ள வந்து மற்ற பொருள் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே பாலை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ளோரில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. சப்பாத்தி திரட்டும் போது கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க பன்னீர் அதுக்குள்ளே வச்சுட்டு இதை மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பால் மாதிரி மறுபடியும் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கையை வச்சு அமர்த்திட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. அழுத்தி தேய்க்க வேணாம். அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஸ்டஃப் பண்ண போட்ட பொருளை எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் திக்காக அதே மாதிரி மெதுவாக அழுத்தி தேய்ங்க. இந்த மாதிரி திக்காக தேய்ச்சா போதும். இப்போ நம்ம தோசைக்கல்லை இதை போட்டு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய், பட்டர் எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபக்கம் நல்லா வேகட்டும். மறுபக்கமும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்டத்தட்ட அவளு பரோட்டா மாதிரி தான். இதுக்கு சைடிஸாக நீங்கள் தயிர், பச்சடி என்னாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.